Hello friends, in the video la nama 6 thuvaiyal recipe nama paakaporam. Idu vande saadathoda nalla soodana saadathoda saaptona super ah irukum, nalla healthy ana recipe kuda neengala vande try pannunga. Vaanga eppadi pannalaan paakalam. Innikku vande nama inji thuvaiyal first seiyalam. இதுக்கு வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்க போகிறோம். ஒரே ஒரு துண்டு பெருங்காயம். நீங்கள் தூளாக இருந்தாலும் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. இது கட்டியாக இருக்கிறதுனால உப்பையும் சேர்த்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் கிட்ட வந்து நான் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இஞ்சி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும். அப்படியே வதக்கிக்கோங்க. இதோட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம இஞ்சி வந்து வறுத்துக்கலாம். இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ ஒரு 3 மிளகாய் போடுறேன். இது வந்து இஞ்சிலேயே ஏற்கனவே காரம் இருக்கும், அதனால் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் தான் போடணும். நான் இந்த அளவுக்கு வந்து 3 மிளகாய் சரியாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் மிளகும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை அரைச்சிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம், இந்த இஞ்சி காரம் மிளகாய் காரம் வந்து தூக்கலாக தெரியக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு துண்டு வெல்லம் வந்து இதோட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் வெல்லம் போடலை. இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப இது வந்து உங்களுக்கு பெசரட்டுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் வந்து அடைக்கும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த இஞ்சி துவையலோட சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. சூடான சாதத்தில் சாப்பிட்டோன்னா இதுவும் சூப்பராக இருக்கும். வேறு அடுத்த துவையல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு துவையல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் வந்து 1/2 கப் தேங்காய் துருவல் இருக்குது. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு அரை எடுத்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி, அப்புறம் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு சின்ன கட்டி 2 துண்டு. நீங்கள் வந்து தூளாக இருந்தால் கடைசியாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பருப்பை சேர்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து நமக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய், மிளகு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சுற்றியும் போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து வதக்கிடலாம். இப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பருப்பு தீஞ்சிடக்கூடாது. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை.
இதோட புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்தோட நல்லா இருக்கும் இந்த துவையல். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இந்த தேங்காவை போட்டு சும்மா கொஞ்சம் வந்து அந்த இருக்கிற சூப்லேயே வந்து கொஞ்சம் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். இல்லை நீங்கள் வந்து இது அரைக்கும் போது நீங்கள் தேங்காய் சேர்த்துன்னுட்டாலும் வந்து பிரச்சனை இல்லை. இந்த சூப்பில் வந்து கொஞ்சம் வந்து இது ஃப்ரையானா போகிறோம். இப்போ இது ஆறட்டும், நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து குறகுறப்பாக அரைச்சாதான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இது அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப வந்து மையாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கண்டெய்னருக்கு. பருப்பு துவையல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு துவையல் பார்க்கலாம். அடுத்தது சுண்டக்காய் துவையல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சுண்டக்காய் துவையலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நம்ம உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது சின்ன ரொம்ப பெருசு இல்லை, பெருசாக இருந்தால் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கட்டி பெருங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசனையாக இருக்கும். இதோட 1/6 மிளகாய் போடுறேன். இதில் வந்து 1 சின்ன துண்டு புளி போடுறேன். பாருங்க, 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டால் போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நல்லா வந்து கலர் மாறி நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த சுண்டக்காய் வந்து நல்லா கட் பண்ணி, இது பாருங்கள், பாதியாக கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைனா வந்து நீங்கள் வெளியே கட் பண்ணி வச்சிங்கன்னா கருப்பாகிடும், கலர் மாறிடும். அதனால் வந்து இப்போ இப்படி வந்து நல்லா கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை எடுத்து நம்ம வந்து வெறும் சுண்டக்காவை எடுத்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து 100 கிராம் சுண்டக்காய். இதுக்கு வந்து நசுக்கி அந்த கொட்டெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணியில் போட்டாலே வந்து கொஞ்சம் கொட்டைங்கள்லாம் வந்துடும். அந்த தண்ணியில் போட்டாலே அந்த விதைலாம் வந்துடும். நீங்கள் அந்த விதைலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில பேர் நசுக்கி நம்ம குழம்புக்கெல்லாம் நசுக்கி போட்டு நம்ம வந்து செய்வோம். பட் இப்போ துவையலுக்கு வந்து அதோடைய போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கலர்லாம் மாறி கொஞ்சம் நல்லா வெந்து வருது. பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ அந்த மிக்சியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். உளுந்து, காஞ்ச மிளகாய் பூண்டெல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி நம்ம ஒரு பொடியாட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுண்டக்காய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன்.
சுண்டக்காய் துவையல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த காரம் போகிறோம். இது வந்து உங்களுக்கு இந்த துவையல் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட முடியும். நல்லா வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி சூடான சாதத்தில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு வெங்காய துவையல் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காய துவையலுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த துவரம் பருப்பை வந்து கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பெருங்காயத்துண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப காரம் வேண்டாம். ஒரு 4 பல் பூண்டு போடுறேன். நம்ம யூஸ்வலாகவே பருப்பு போடும்போது பூண்டு பெருங்காயெல்லாம் போடணும், ஏன்னா பருப்பு சாதாரணமாக கொஞ்சம் வாய் தொல்லை கொடுக்கும். நம்ம பருப்பு போடும்போதே இந்த பெருங்காயத்தை போட்டுட்டோம்னா அது பாருங்கள் நல்லா வந்து அது பொங்கி வந்திருக்கு. அப்படி தான் வந்து அதை பொரியணும். பொரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு நல்லா அரைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ளேவர். ஒரு 2 வெங்காயம் போடுறேன், நல்லா கொஞ்சம் பெருசு தான். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் வதக்கிடுறோம். இதுக்கெல்லாம் வந்து தாளிப்பு அவசியமே இல்லை. அப்படியே வந்து துவையலெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு துண்டு புளி போட்டுக்கலாம், ஒரு சின்ன துண்டு தான். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இது போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம், அரைச்சிக்கலாம். வெங்காயம்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காய துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாதத்தோடு வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம புதினா துவையல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். இதோட நம்ம வந்து பெருங்காயத்துண்டு ஒன்று போட்டுக்கலாம், சின்ன பீஸா. இப்போ இது நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம், 1 துண்டு இஞ்சி, 1 5 பல் பூண்டு, 1 வெங்காயம் வந்து 10 சின்ன வெங்காயம். இதெல்லாம் வந்து ஒன்று நீங்கள் வந்து வெங்காயம் இஷ்டம் இல்லைன்னா வெங்காயம் நீங்கள் போட வேண்டாம். எனக்கு வந்து வெங்காயம் போட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு புதினா இது. புதினா வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் வந்து சுருங்கி வந்த உடனே நம்ம எடுக்கிறோம்.
இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம், ஆறின பின்னாடி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த புதினாவோட கொஞ்சம் புளி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ புதினா அரைச்சாச்சு பாருங்க. இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் போடலை. இந்த புதினா துவையல் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி கூட. அடி உங்கள் சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கோங்க, நல்ல ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம வெரண்ட துவையல் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றின்ட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வறுபட்டுட்டோம். இதுலேயே வந்து நம்ம ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் நான் செய்ய போகிறேன் பாருங்க. ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன். நம்ம ஒரு அஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம். இப்போ இதை வந்து நல்லா இது. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் போடுறேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது பரண்டிக்கு வந்து கொஞ்சம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும். அடுத்தது சில பரண்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் எலசாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் முட்டலாக இருந்தால் கூட வந்து தொண்டை சித்தல் தொண்டெல்லாம் வந்து ஒரு அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இதை செஞ்சுக்கணும். நான் வந்து எங்கள் சேனலில் வந்து எப்படி பரண்டை க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது. ஒரு துண்டு புளி. இதுக்கு வந்து கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் நிறையா தான் வச்சுக்கணும். மற்ற துவையை காட்டிலும் பரண்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து கூட தான் வச்சுக்கணும். இது கொஞ்சம் யூஷுவலாக வந்து எடுக்கிறத அளவுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம பரண்டியை போட்டு பொரிக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய், நான் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த பரண்டெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பரண்டியும் அந்த இலை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள். அதுவும் வந்து நான் கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகட்டும். இதை நம்ம வந்து இது மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த குத்தலெல்லாம் இருக்காது, அதுக்காக தான் இப்படி ஃப்ரை பண்ணுறது. பரண்டை நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் வந்து இது சட்னி செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சதையும் வந்து இதில் போட்டு ஒரு கலக்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பரண்டை இதெல்லாம் நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப கை வலி, கால் வலி, போனுக்கு ரொம்ப நல்லது. முட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பரண்டை வந்து ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குது. இது ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆறு துவையல் பார்த்தோம். எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.